Welcome to my channel. இப்போ நம்ம மைசூர் பாக்குக்கு தேவையான பொருட்கள் சக்கரை, நெய், கடலை மாவு. நம்ம மைசூர் பாக்கு என்றாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்யாணத்திலும் மைசூர் பாக்கு இல்லாமல் எதுவுமே இருக்காது. அந்த மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. சக்கரை ஒரு 2 கப்பு எடுத்துக்கோங்க. சக்கரை ஒரு 2 கப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அந்த கடலை மாவை கொட்டி ஒரு கிளறு கிளறிக்கணும். நல்லா கிளறிக்கணும். இன்னொரு கேஸ் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு பாவு எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வேண்டிய கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா பாவு எடுக்கணும். அது இடையில இந்த மாவை நம்ம நல்லா கலரிக்கலாம். கடலை மாவும் நெய்யும் போட்டு நல்லா கலரிக்கலாம். கலரிட்டு சிம்மில் வச்சு நம்ம கலரிடலாம். வேணும்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். 2 கம்பி கதை வர வரைக்கும் நம்ம நல்லா அந்த சர்க்கரையை நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்த பிறகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு எடுத்து அதில் அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்து ஒரு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கணும். கம்பி கதை வரல. நல்லா கம்பி பதம் வந்துச்சு. மாவு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை இந்த கொதிக்கிற அந்த பாவில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் வேணாலும் கொஞ்சம் இடையில் போட்டுக்கலாம். போட்டு அந்த மாவை நல்லா வதக்கிக்கலாம். Thank you.
சக்கரைப்பாவு, நல்லா கொட்டிடுச்சு, மாவு வந்துடுச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்து அதில் கொட்டி கிளறிக்கலாம். கொட்டி நல்லா கிளறிக்கலாம். வறுத்த மாவை இந்த பாவு எடுத்த இந்த சக்கரை பாகோட கலந்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆனவுடனே அதை எடுத்து ஒரு தட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் சர்க்கரையை தூவிக்கலாம். மைசூர் பாக்கு தயார். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.